மகிழ்விடம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் குத்துவிளக்கின் நன்மைகளை பற்றியும் கணவரின் ஆயுளை பெருக்கும் குத்துவிளக்கு பூஜையை பற்றியும் காணப்போகின்றோம். நமது பூஜைகளில் எப்பொழுதும் குத்துவிளக்கும் காமாட்சி விளக்கும் இடம்பெறும். இவ்விரண்டுக்கும் அதிக சிறப்புகள் உண்டு. இவை இல்லாத வீடுகளே இல்லை என்றே கூறலாம். மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களான வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, சதுர்த்தி, பஞ்சமி, ஏகாதசி ஆகிய திதிகள் மற்றும் விசேஷமான நாட்களில் குத்துவிளக்கை ஏற்றி வழிபட்டால் எந்த குறையும் இல்லாத செல்வத்தை நாம் பெற முடியும். குத்துவிளக்கு தெய்வாம்சம் பொருந்தியது. குத்துவிளக்கு அம்பாளின் வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. குத்துவிளக்கை மும்மூர்த்திகளின் வடிவமாகவும் பார்க்கின்றார்கள். அதன் அடிபாகம் படைக்கும் கடவுளான பிரம்மதேவரின் அம்சம் என்றும், நீண்ட நடுப்பகுதி காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சம் என்றும், மேற்பகுதி சிவபெருமானின் அம்சம் என்றும் கூறப்படுகிறது. குத்துவிளக்கில் ஊற்றும் நெய் நாதம் எனவும், திரியை பிந்து எனவும், அதில் பிரகாசமாக எரியும் தீயை மலைமகள் எனவும் கூறுவார்கள். குத்துவிளக்கை நன்றாக துலக்கி மஞ்சள் தடவி குங்குமம் இட்டு பூ சுற்றி அலங்காரம் செய்து நாம் முன்பு கூறிய நாட்களிலும் கிழமைகளிலும் ஏற்றி வழிபட வேண்டும். ஐந்து முக குத்துவிளக்கு ஏற்றினால் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும். குத்துவிளக்கின் ஐந்து முகங்களும் அன்பு, மன உறுதி, நிதானம், சமயோகித புத்தி, பொறுமை என்று ஐந்து குணங்களை நமக்கு எடுத்து கூறுகின்றன. அதனை போலவே நாம் சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி பூஜை செய்யும் நாட்களில் விளக்கை ஏற்றிய பின்பு தலை சீவக்கூடாது, வீட்டை பெருக்கக்கூடாது, விளக்கை ஏற்றிய உடனேயே வெளியே செல்லக்கூடாது, அந்த சமயம் துணி துவைப்பது, தலைக்கு குளிப்பது போன்ற வேலைகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. அது அம்பாள் வரும் நேரம் என்பதால் அம்பாளை வரவேற்பதற்கு நாம் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அந்நேரத்தில் உறங்காமல் இருக்க வேண்டும். மேலும் விளக்கு வைத்தவுடன் பால், தயிர், மோர், உப்பு, அரிசி போன்ற பொருட்களை கடனாக கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. நாம் பூஜை செய்யும் போது விளக்கை கிழக்கு திசை நோக்கி வைப்பது சிறப்பு. சிலர் வீட்டிலேயே குத்துவிளக்கிற்கு அர்ச்சனை செய்வதுண்டு. திருவிளக்கு பூஜை செய்யும் போது விளக்கை வெறும் தரையில் வைக்காமல் தலைவாழை இலையிலோ அல்லது ஒரு தாம்பாளமோ வைத்து அதன் மேல்தான் விளக்கை வைத்து பூஜை செய்ய வேண்டும். விளக்குக்கு பூஜை செய்யும் போது நமக்கு தெரிந்த அம்பாளின் ஸ்லோகங்களை கூறி நம் பூஜையை செய்யலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் திருவிளக்குக்கென்றே 108 போற்றிகள் இருக்கின்றது, அதனையும் பாடலாம். அல்லது மகாலட்சுமி தாயாரின் 108 போற்றிகளையும் பாடலாம். இவ்வாறு அம்பாளின் 108 போற்றிகளை பாடி விளக்குக்கு குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து சுமங்கலிகள் திருமாங்கல்யத்திலும் உச்சி வகையிலும் நெற்றியிலும் வைத்து வர கணவர் தேக ஆரோக்கியத்தோடு நலமுடன் வாழ்வார். நாமும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க முடியும். இப்பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று கருதுகிறேன். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை தவறாமல் நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.